ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டுனே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். என்னோடய அந்த முயற்சிக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பரிசு கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு. இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில் என்றைக்குமே வந்து நம்மளை வந்து ஒதுக்குறவங்களையும் நம்மளை வந்து வேண்டான்னு சொல்கிறவங்களையும் தான் நம்ம தேடி போவோம் அதிகமாக. அது வந்து எல்லோருமே வந்து செய்யக்கூடிய ஒரு தவறுன்னு சொல்ல முடியாது. நம்ம என்ன தான் வந்து அவங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்தாலும், ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து அவங்க மேலே வந்து நம்மளையும் அறியாமல் ஏதோ ஒரு பாசம்னு சொல்லலாம், இல்லை ஒரு அன்பு, எதை வேணாலும் அது வந்து மொழிகளில் வந்து வேறு வேறு விதத்தில் சொன்னாலும், அது ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு அவங்கள வந்து அப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் நம்மளுக்கு தோணும். அவங்கள வேண்டான்னு நம்ம ஒதுக்குற மாதிரியான விஷயங்கள் வந்தாலுமே அவங்கள நம்மளால் ஒதுக்க முடியாது. அதுதான் உண்மையான அன்பு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி தான் எங்கள் அப்பா வந்து என்னை வந்து நீ வந்து சரியாக வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ விஷயங்கள் சொன்னாலும் அவருக்காக நம்ம வாழணும் அப்படிங்கிற ஒரு இதுலையே தான் நான் போயிட்டுருந்தேன். எங்கள் அண்ணனோட இருந்த அந்த ஒரு விஷயமும் அவனை வந்து நான் பாசமாக வந்து நினச்சதுனால வந்து அண்ணனும் என்ன சொன்னான்னா, நீ சொல்கிறதும் கரெக்டு தான், நான் வந்து அன்றைக்கி வந்து குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஒரு 3 மாதம் கழித்து நான் கண்டிப்பாக வந்து இங்கே வந்துடுறேன், இன்னும் ஒரு 6 மாதம்தான், அதுக்கப்புறம் வந்து நீ சொல்கிற மாதிரி நம்ம இங்கேயே வந்து நான் வந்துடுறேன். ஏன்னா அப்பா இந்த அளவுக்கு ஒரு மனசு அவருக்கு கஷ்டப்படும் அப்படின்னு நான் நினைக்கல. ஏன் நான் எந்த நினச்சது என்னென்னா, அவருக்கு நம்மளோட கல்யாணத்தில் இஷ்டம் கிடையாது. அதனால் இங்கே இருந்தால் தேவையில்லாத சண்டைகள், அதுக்கப்புறம் அவரும் நிம்மதியாக நம்மளை பார்க்குறப்போ வந்து இருக்க முடியாது, நம்மளும் வந்து ஒழுங்காக இருக்க முடியாதுங்கிற ஒரு விஷயத்தினால தான் நான் வந்து இங்கே இருந்து போனதுக்கு காரணமே அப்படின்னு சொன்னான். அதெல்லாம் வந்து சரியாகும், நீ அதெல்லாம் ஒன்று கவலைப்படாத அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து அன்றைக்கி ஈவினிங்கே வந்து அவன் வந்து கிளம்புறதுக்காக ரெடியானான். நான் சொன்னேன், லீவில் வந்திருக்கேன்னு சொன்னேன், என்ன இப்போ திடீர்னு கிளம்புற அப்படின்னு சொன்னதுக்கு, இல்லைடா நான் முன்னாடி நினச்சது ஒன்று, நான் என்ன நினச்சேன்னா இங்கேயே செட்டில் ஆகிற மாதிரி தான் வந்து நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் நீ இப்போ சொன்ன விஷயங்களெல்லாம் கேட்டதுக்கப்புறம், நைட்டு கூட உங்கள் அண்ணிக்கிட்ட கூட பேசினேன், அவள் வந்து இதை தான் சொன்னான், எங்கள் அம்மா வீடு எல்லாருமே இங்கே, மாமா மாமி எல்லாருமே இங்கே இருக்கிறாங்க, நம்ம இங்கேயே இருப்போம், அங்கே எனக்கே பிடிக்கல தான் அந்த இது அப்படிங்கிற மாதிரி தான் அவள் ஃபீல் பண்ணான். ஆனால் வந்து நான் தான் அவளை புரிஞ்சுக்காமல், நம்ம அப்பா உங்களை யாரையுமே வந்து புரிஞ்சுக்காமல் நானாக வந்து என் இஷ்டத்துக்கு முடிவெடுத்தேன். நைட்டு சொன்னதுக்கு அவள் கூட அதுதான் கரெக்டு, நம்மளுக்கு குழந்தை பிறந்துட்டால் நம்ம இங்கே போக வேணாம், நீங்கள் வேலையை மாற்றிட்டு வந்துடுங்க, இங்கே வீடு இருந்தால் இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை வச்சு ரெண்ட்டுக்கு விட்டுக்கலாம் நம்ம அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னான். இல்லை நம்ம போனால் தங்குறதுக்கு பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் சொன்னான். சரின்னு சொல்லிட்டு நானும் ஓகேன்னு தான் சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு சொன்னான். சரி நீ போன, நீ போயிட்டு பத்திரமா வா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அன்றைக்கி டெலிவரிக்கு 1 வாரத்துக்கு முன்னாடியே நீ வந்துடு, நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, நான் வந்து திருப்பியும் சூப்பர் மார்க்கெட்டை வந்து என்னோடய வேலைகளில் வந்து கவனம் செலுத்த ஆரம்பித்தேன். ஏன்னா அதுதானே நம்மளுக்கு வாழ்க்கைங்கிறத கொடுத்த விஷயமே. இன்றைக்கி ஒரு பேர் கிடச்சிருக்குன்னா அந்த ஒரு தொழிலை வந்து நான் வந்து முழுமையாக நம்பினதுனாலையும் இப்போ ஒரு முழுமையாக ஏற்றுக்கிட்ட விஷயம், அதில் வந்து நான் முழு கவனத்தையும் செலுத்தின வாசியும் தான் இன்றைக்கி அந்த விஷயம் வந்து நடந்திருக்குங்கிறது எனக்கு தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து அந்த வேலையை நான் பார்க்க ஆரம்பித்தேன். அப்புறம் வந்து இப்படியே ஒரு 2 மாதம் போணுச்சு. அதுக்கப்புறம் அன்னைக்கு டெலிவரி ஆக போகுது, இது மாதிரி ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ஃபோன் பண்ணாங்க. எனக்கு ஒன்றுமே புரியலை, என்ன எதுனே புரியலை. அதுக்கப்புறம் வந்து அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணேன், அண்ணியோட அம்மாவுக்கு என்கிட்ட நம்பர் இருந்துச்சு, ஃபோன் பண்ணேன், மாதிரி எங்கே இருக்கிறீங்க என்னென்னு கேட்டதுக்கு அவங்க ஏதோ ஒரு பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் சொன்னாங்க, அதில் அந்தளவுக்கு வசதிகள்லாம் இல்லாத மாதிரி தான் சொன்னாங்க. நானும் என் ஃப்ரெண்டு வந்து இந்த ஏரியாவில் இருந்தால் அவனுக்கு ஃபோன் பண்ணி விசாரித்ததுக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் அவ்வளோதான் வசதியெல்லாம் இருக்காது, ஓரளவு ரொம்ப இதாக இருக்கிறவங்க தான் இங்கே பார்ப்பாங்க ஏன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். உடனே நான் வந்து என்ன நினச்சேன்னா, அட்டனுக்கு ஃபோன் பண்ணேன், இது மாதிரி இந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்களாம், இங்கே அவ்வளோதான் வசதியெல்லாம் இருக்காதான், அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், நான் வந்து எனக்கு தெரிஞ்சவங்க மூலியமாக இங்கே ஹாஸ்பிட்டலில் ஒருத்தவங்க நர்ஸாக வேலை பார்க்குறாங்க, அவங்க ஹாஸ்பிட்டலில் எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது, நம்ம இங்கே அழைச்சிட்டு போயிடலாம் டெலிவரிக்கு அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அண்ணனும் வந்து நீ சொல்கிறதும் சரிதாண்டா, அதுக்கு வேறு அப்பா ஏதாச்சும் சொன்னாலும் சொல்வார், அதனால் வந்து
நீ சொல்கிற ஹாஸ்பிட்டலுக்கே நம்ம அழைச்சிட்டு போவோம் அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் அவங்க மாமியாருக்கு ஃபோன் பண்ணி தம்பி சொல்கிற ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் அழைச்சிட்டு போங்க, அவன் எல்லா ஏற்பாடும் பண்ணுவான்னு சொன்னதுக்கப்புறம் நானும் அம்மாவும் போயிட்டு அண்ணியை வந்து அவங்க அம்மாவோட வந்து அழைச்சிட்டு போயிட்டு நாங்கள் வந்து காமிக்கிற வந்து சொன்ன ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிஷன் போட்டோம். இங்கே நல்ல ஃபெசிலிட்டி எல்லாமே இருந்துச்சு. அவங்க வேண்டான்னு தான் சொன்னாங்க, அண்ணி கூட வேண்டாம்னு சொன்னாங்க. ஏன்ப்பா நாங்கள் இங்கேயே இது பண்ணிக்கிறோம் அப்படின்னு, அதெல்லாம் வேண்டாம், குழந்தை எங்கள் வீட்டு என் அண்ணனோட குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எல்லாத்தையும் பார்ப்பேன், நீங்கள் எதுவும் இது பண்ணாதீங்க நீ அப்படின்னு சொன்னேன். அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், அவங்க வந்து ஒரு இதாக என்ன நினைக்க மாட்டாங்க, என்ன ஒரு தம்பி போல தான் அவங்க வந்து ஒரு பாசமாக பேசுகிறதா இருக்கட்டும், அண்ணனை காட்டியும் இவங்க வந்து நல்லா தான் என்கிட்ட பேசுவாங்க. அதுக்கப்புறம் குழந்தை பிறந்துச்சு, பெண் குழந்தை பிறந்துச்சு, எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதாவது அப்பா வந்து ரொம்ப அப்பாவும் சந்தோஷப்பட்டார், பெண் குழந்தை பிறந்துடுச்சு, ஏதோ ஒரு நம்ம வீட்டுக்கு ஒரு புது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாங்க. அண்ணனும் வந்து அன்றைக்கே கிளம்பி வந்துட்டான், குழந்தை பிறந்து தான் வந்து அவன் கிளம்பி வந்தான். ஏன்னா அங்கேருந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் அதிகங்கிறதுனால அவன் ஒன் டே ஆகிடுச்சு வர்றதுக்கு. அப்புறம் வந்து குழந்தையெல்லாம் பார்த்து எல்லாம் ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு ஒரு வாரம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டாங்க. அழைச்சிட்டு போனதுக்கப்புறம் வந்து அண்ணனும் வந்து கிளம்பி வந்து போயிட்டான், எனக்கு லீவ் இல்லை, நான் போயிட்டு ஒரு 10 நாள் கழித்து வரேன் அப்படின்னு சொன்னான். அம்மாவும் வந்து சொன்னாங்க, நான் அடிக்கடி போய் பார்த்துட்டு வரேன்டா, நான் வந்து ஏதாச்சும் செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு பார்த்துட்டு வரேன் குழந்தைய அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அந்த விஷயத்தெல்லாம் வந்து எங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். என் கடையில் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் நான் குழந்தை பிறந்த அதனால் அவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுத்தேன், ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஞாபகார்த்தமாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால, ஒரு நல்ல துவக்கமாக இருக்கட்டும் அப்படின்ட்டு என்னால் முடிஞ்சது அவங்களுக்கு ஒரு 10 பேருக்கு வந்து என் கடையில் வேலை பார்த்தவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து என்னோடய மகிழ்ச்சியை வந்து வெளிப்படுத்தினேன் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து என்னாச்சுன்னா, அப்பா வந்து அந்த குழந்தைங்க ஃபங்க்ஷன் வந்து பிறந்த ஒரு மாதத்துலேயே பண்ணுவாங்க, அதுக்கு வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க அம்மாவும் அப்பாவும். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறது அடுத்த ஒரு பகுதியில் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள்.